புவியின் ஈர்ப்பு முடுக்கம். இந்த படத்தை ஒரு புவியாக கருதுவோம். இதன் நிறை ME, இதன் ஆரம் RE. சிறிது உயரத்தில் எம் என்ற நிறை கொண்ட ஒரு பொருளை கருதுகிறோம். இது தானே கீழே விழுகிறது. புவியீர்ப்பு விசையின் காரணமாக தானே கீழே விழும் பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஜி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இதன் மதிப்பு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆகும். புவியின் பரப்பின் மேல் எம் நிறை கொண்ட ஒரு பொருள் உள்ளது. புவி பரப்புக்கு அருகே உள்ள நிறை எம் மீது புவியினால் ஏற்படும் ஈர்ப்பு விசை F equals G times ME m upon R square. ME என்பது புவியின் நிறை, R என்பது புவியின் ஆரம். நியூட்டனின் இரண்டாவது விதிப்படி F equals ma. இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் சமன்படுத்துவதன் மூலம் A என்பது GME/R² சமமாக இருக்கும். ஸ்மால் எம் சமன் செய்யப்பட்டுவிட்டது. புவி பரப்புக்கு அருகே உள்ள பொருளுக்கு புவியின் ஈர்ப்பு புலத்தால் ஏற்படும் முடுக்கமானது ஈர்ப்பு முடுக்கம் எனப்படுகிறது. புவி பரப்புக்கு அருகே உள்ள பொருள்களுக்கு புவியின் ஈர்ப்பு புலத்தால் ஏற்படும் முடுக்கமானது ஈர்ப்பு முடுக்கம் எனப்படுகிறது. G equals capital G ME upon R square. ஜியின் மதிப்பு பொருளின் நிறை, வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றை சார்ந்ததல்ல. ஜியின் மதிப்பு புவியின் நிறை மற்றும் அதன் ஆரத்தை சார்ந்தது. நன்றி.